வணக்கம். இது உங்கள் அபிமான வின்சி தொலைக்காட்சியின் நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் மக்கள் கொண்டாடும் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் வடசென்னையில் இயங்கி வரும் பெராக்கா ஜப வீட்டின் ஸ்தாபகர் தாயார் எஸ் யாகம்மாள் அவர்களை பேட்டி காண உள்ளோம். அவர்கள் குடும்பம் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 1977 முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வரும்போது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் சொத்து சுகங்களையும் இழந்து மனிதர் எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்தில் இயேசு அவர்களை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். பின்பு அவர்கள் 1979 திருவொற்றியூரில் குடியேறினார்கள். 1980 ஜனவரி மாதம் அவர்களுடைய கணவர் கத்தருக்குள் நித்திரையானார். அவர்களும் அவர்களுடைய 7 பிள்ளைகளும் கலங்கி தவித்து நின்றபோது கத்தரே அவர்களை தேற்றியுள்ளார். பின்பு அவர்களுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன வேலைகளை செய்து வர குடும்ப சக்கரம் மெதுவாய் உருள ஆரம்பித்தது. அவர்களுக்கு படிப்பு தெரியாது. இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம் தேவ ஆவியானவர் அவர்கள் மூலமாக பேசி அநேக அற்புத அடையாளங்களை செய்தமையால் 1981 பெராக்கா ஜபக்குழு ஆரம்பிக்கப்பட்டு மாதத்தின் முதல் சனிக்கிழமை முழு இரவு ஜபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் பின்பு 1986 கர்த்தர் அவர்களுக்கு பெராக்கா ஜப வீட்டு ஊழியத்தையும் கொடுத்தார். 1986 மே மாதம் 15 ஆரம்பிக்கப்பட்டு இன்று சுமார் 1000 மேற்பட்ட விசுவாசிகளை கொண்டு இயங்கி வரும் இச்சபையின் தாயார் அவர்கள் கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடானவைகள். சுமார் 29 தேவன் இவர்கள் மூலம் அநேக அற்புத அடையாளங்களை செய்து வருகிறார். இன்று அவர்கள் கொண்டாடிய கிறிஸ்மஸ் பண்டிகை நிகழ்வுகளை நாம் நேரில் கேட்டறிய போகிறோம். இப்பொழுது வின்சி டிவியின் சார்பாக நாம் அவர்களை நம் அரங்கத்திற்கு அழைப்போம். வின்சி டிவியின் சார்பாக உங்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அம்மா, கதையால நிஜம் 3 எபிசோட்ல மக்கள் கொண்டாடுற கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உங்களை போலலாம் பழக்க வழக்கமா பேச வராதுமா, ஏன்னா நான் ஒரு படிப்பறிவில்லாத கழுத. எனக்கு புத்தி தெரிஞ்ச வரைக்கும் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற வெங்கடசலபுர கிராமத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். என்னையும் தம்முடைய மகிமையான ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு சமுதாயத்தில் நல்ல ஸ்தானத்தில் வச்சிருக்கிற தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அம்மா, நீங்கள் கொண்டாடிய கிறிஸ்மஸ் பண்டிகை அனுபவங்களை பற்றி மக்கள் பயன்பாட்டிற்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா? புது துணி போட்டுக்கிட்டு பலகார சமைச்சு கொண்டாடுறதெல்லாம் பண்டிகை கிடையாதுமா. நான் அப்படிப்பட்ட கிறிஸ்மஸை இதுவரைக்கும் கொண்டாடினது கிடையாது, இனியும் கொண்டாட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பண்டிகை நாளுங்களில் ஏழைகளுக்கு வயிறாறு ஒரு வேளை உணவையாவது சமைச்சு போட்டு அதை அவங்க சாப்பிட்றத பார்த்து மனநிறைவு அடையதாமா உண்மையான பண்டிகை. ஏன்னா அந்த ஒரு வேளை ஆகாரத்துக்காக எங்கள் ஊழிய ஆரம்ப நாட்களில் 7 பிள்ளைங்களை வச்சுன்னு நான் பட்ட பாடு எனக்கு தாம்மா தெரியும். அம்மா, உங்கள் ஆரம்ப கால சாட்சிகளை அநேகர் சொல்லி கேட்டிருக்கோம். அதை இப்போ நீங்கள் இந்த மீடியா மூலமாக சொன்னீங்கன்னா அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்கெல்லாம் 3 உணவு திருப்தியாக கிடைக்குமோ அன்றைக்கெல்லாம் கிறிஸ்மஸ் தான். ஏன்னா நாங்கள் கடந்து வந்த பாதை அப்படி. அந்த நாட்களில் 1 உணவு சமைக்கக்கூட எங்களுக்கு வழி இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டம். என்னடா இயேசுநாதர் கோயிலுக்கு போகிறவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு மற்றவங்க கேலி பண்ணிடக்கூடாதுன்னு, நம்ம வீட்டில் உழை வைக்கலன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவும் வெறும் அடுப்பில் சருகுங்களை கொளுத்தி புகை மூட்டிட்டு வெறும் அம்மிக்கல்லை தட்டி சமைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிற மாதிரி காட்டிட்டு அம்மியை கழுவி விடுவேன். இப்படி எத்தனையோ சுவாரஸ்யமான நிகழ்ச்சிங்க எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அம்மா, உங்களுடைய சாட்சிகளில் நீங்கள் விரும்பி சொல்லும் அந்த கிறிஸ்மஸ் நாட்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ, அந்த சாட்சியாக கேட்குறீங்க. அதுக்கு என்னம்மா சொன்னால் போச்சு. அது 1979 இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் சகாயம் சகாயம் என்னம்மா கூப்பிட்டீங்களா? சகாயம், அந்த மரத்துலேருந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வாப்பா. சரிங்கம்மா.
அம்மா கீரை உடைக்கிறப்போ கொப்ப சேர்ந்து உடஞ்சிச்சுமா. பார்த்து பறிக்க கூடாதாப்பா. சரி சரி கொண்டு வா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அநியாயம்! ஏமா வெளியவா, போனா போதுன்னு பிள்ளைங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறன்னு வீடை வாடகை விட்டா இப்ப ஏற்பட்ட அநியாயம் பண்ணி வச்சிருக்கியே, ஏன் முருங்கைக்கிளையா உடைச்ச? அம்மா, இன்னைக்கு நான் சாம்பார் தான் வச்சேன். பிள்ளைங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதுக்காக தான் கொஞ்சம் முருங்கைக்கீரை உடைச்சேன். அது கொப்போ சேர்ந்து உடஞ்சிடுச்சுமா. தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா மரத்தையா உடைச்சிருதா? இதை பாருமா, உனக்கு வீடை மட்டும் தான் வாடகை விட்டது, இங்கே இருக்கிற மரச்செடி இல்லை. நான் தான் தெரியாம உடைச்சிட்டேன்னு சொல்றேன்லம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். எரியுது என் வயிறு, இதெல்லாம் லாக்கிப்படாது. முதல்ல உங்க வீட்டுக்கார் வந்தார்னா சொல்லு, நான் வீட காலி பண்ண சொன்னேன்னு. என் மகன் பால்ராஜ் அம்பத்தூர்ல வேலை செய்யறான், அவன் வரட்டும், உடனே உங்க வீட காலி பண்ண சொல்றேன். ரோஷத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ரோஷம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது ஒரு பண்டிகை நாள், கிறிஸ்மஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு காலையில இருந்தே வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பழைய சோறு தான் இருந்தது. அதை போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஊழியத்துக்கு வெளியில் போயிட்டேன். இரவு வீடு திரும்ப ரொம்ப லேட்டாகிடுச்சு. நல்லா மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருந்தது. காலையிலேயே வெறுமனே பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டோமே, இப்போது காப்பி தண்ணியாச்சும் போட்டு தரலாமுன்னு கிடைச்ச கொஞ்சம் சில்லறை காசுங்கள எடுத்துன்னு போய் இப்போது பெரியார் நகர்னு சொல்கிற இடம், அப்போது தங்கஞ்சோடா ஸ்டாப்புன்னு பேர். அங்கே பானு ஹோட்டல்னா அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மல்லிகை கடையில் உடச்ச கடலையும் காப்பித்தூள் சக்கரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். பிள்ளைங்களா, எழுந்துருங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. அம்மா தான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனேனே, எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. நான் வர வரைக்குமா காத்துக்கிட்டு இருக்கிறது? இதை பாருங்க, எல்லாம் ஆறிப்போச்சு. மறுபடியும் சூடு பண்ண வேண்டியதாக போச்சு. சிங்கராயிரு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் போட்டுக்கணும், புரியுதா? சகாயம் குழம்புத்திக்கப்பா, ஏன் வெறும் சாப்பாடை சாப்பிட்ற? குட்டி சாப்பிடும்போது தூங்கக்கூடாது. நல்ல பிள்ளைங்களை சாப்பிடுங்க. சிஸ்டர், சிஸ்டர். யார் இந்த நேரத்தில்? சிஸ்டர், சிஸ்டர். இதோ வரேங்க. ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஸ்தோத்திரம்மா. சிஸ்டர், இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அதுக்காக பிரியாணி பலகாரம்லாம் செஞ்சேன். கெஸ்ட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் சாப்பிட்லான்னு சாப்பாடு எடுக்கிறப்ப ஆண்டவர் என்கிட்ட, என் மகன் அங்கே ஓலக்கூடு செய்யல, சாப்பாடு இல்லாமல் பிள்ளைங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறா, நீ உடனே போய் என் மகளுக்கு ஆகாரம் கொடுன்னு சொன்னார் சிஸ்டர். அதனால் தயவு செஞ்சு இதை நீங்கள் வாங்கிக்கணும், இல்லைன்னா ஆண்டவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதாயிடும். சரிங்கம்மா, கொடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கிளம்புறேன் சிஸ்டர். இருங்கம்மா, பாத்திரம் தரேன். பரவாயில்ல சிஸ்டர், நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். நீங்கள் முதல்ல பிள்ளைங்களை எழுப்பி சாப்பாடு கொடுங்க. வரேன் சிஸ்டர். சரிங்கம்மா, ஸ்தோத்திரம். அம்மா, இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க இந்த கால விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புற காரியம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அடுத்தபடியாக பண்டிகை தினங்களில் உங்களால் இயன்றதை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்கள். ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
இயன்றவரை ஊழிய வாஞ்சை நிமித்தம் உண்மையாய் உழைத்து பாடு அனுபவிக்கிற கஷ்டப்படுற ஊழியர்களை தாங்குங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இதுவே உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகை. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அம்மாவின் கிறிஸ்மஸ் பண்டிகை வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம்.